உங்களுக்கு தேவையான திட்டங்களையும் உரிமைகளையும் எடுத்து பேசி உங்களுக்கான உரிமைகளை வாங்கி தர்ற இடம் நாடாளுமன்றம். அப்படிப்பட்ட நாடாளுமன்றத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு சபையில இருந்து வெளியில வந்து கேன்டீன்ல உட்கார்ந்து பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு கதை பேசுற எம்பிங்க உங்களுக்கு தேவையா? இல்ல உங்க உரிமைகளுக்காக, உங்க தேவைகளுக்காக, உங்களுக்காக குரல் கொடுக்கிறவங்க, உங்களுக்காக போராடுறவங்க உங்களுக்கு தேவையா? பிஜேபி ஜெயிச்சா அடுத்த கட்சியில இருந்து ஆள் தூக்குவாங்க. திமுக ஜெயிச்சா உங்களோட உரிமைய காங்கிரஸ் கிட்ட வித்துடுவாங்க. அதே நாங்க ஜெயிச்சா, ரெட்டல ஜெயிச்சா, அதிமுக ஜெயிச்சா எங்களுக்கு காங்கிரஸும் ஒண்ணுதான், பிஜேபியும் ஒண்ணுதான். மக்களுக்காக யாரா இருந்தாலும் நாங்க எதிர்ப்போம். எப்பவுமே ஆயுதம் உபயோகிக்க தெரிஞ்சு உங்க கையில தான் இருக்கணும். உங்களை ஏமாத்துற திமுகவை நீங்க ஏமாத்துறதுக்கும் உங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் நீங்க இழந்த நிம்மதிய மீண்டும் நீங்க வாங்குறதுக்கும் உங்க கையில இன்னைக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். 39 எம்பி நீங்க அந்த ஆயுதத்தை திமுக கையில கொடுத்தா அவங்க கொண்டு போய் காங்கிரஸ் கிட்ட அனுமானம் வைப்பாங்க. பிஜேபி கிட்ட அந்த ஆயுதத்தை கொடுத்தா அந்த ஆயுதம் வச்சு உங்களையே அடிப்பாங்க. அதே எங்க கிட்ட கொடுத்தா உங்களோட உரிமைகளை காக்கிறதுக்கு தேர்தல் சமயத்துல மட்டும் நாலு நாள் வர்ற பிரதமரை தமிழ்நாட்டிலேயே தவம் கடக்க வைப்போம். நாங்க உங்களுக்கு கொடுக்கறது ஒரே ஒரு வாக்குறுதி, எந்த நிலைமையிலையும் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாம யார் ஆட்சியில வந்தாலும் மத்தியில அவங்கள தமிழ்நாட்டுக்காக வேலை பார்க்க வைக்க வேண்டியது எங்களோட கடமை. அது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி. இதுதான் அதிமுக வாக்குறுதி. யாரா இருந்தாலும் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவங்கள தமிழ்நாட்டுக்கு வேலை பார்க்க வைக்கிறதே நம்ம அண்ணனோட கடமை. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலனே நாட்டு நலம். ஏன்னா மக்கள் திலகம் மக்களுக்காக ஆரம்பிச்ச இயக்கம் இந்த அதிமுக. மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மாவோட அதிமுக. துரோகிகளை விரட்டி அடிச்சு மக்கள் நலனுக்காக பிஜேபி கூட்டணி ஒடிச்ச புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரோட அதிமுக இது. எங்களை நம்பினா ஆண்டவனை நம்பின மாதிரி அம்மா ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டாங்க. தயவு செஞ்சு அதிமுகவை நம்புங்க, ரெட்டை நம்புங்க, அண்ணன் எடப்பாடியார நம்புங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க தொகுதி நல்லா இருக்கும், தமிழ்நாடே நல்லா இருக்கும். உங்க வீட்டுக்கு வர்ற திருடனை கூட நம்பலாம், ஆனா திமுக காரங்க நம்ப கூடாது. திமுக ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான், சுத்த வேஸ்ட். தயவு செஞ்சு உங்க ஓட்டை வீணாக்காதீங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக, இந்திய நாட்டை காப்பாற்றுறதுக்காக வருகின்ற April 19 நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர், அம்மாவின் வேட்பாளர், அதிமுகவின் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் விக்னேஷ் அவர்களுக்கு உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான இரட்டைகளை வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.